நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல நீங்க என்ன எல்லோ ஜெர்சியில பாக்கலாம், ஆனா நான் சிஎஸ்கேக்கு விளையாடுவனா விளையாட மாட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு எம்எஸ் தோனி. சர்வதேச கிரிக்கெட்ல இருந்தெல்லாம் 2019 ஆண்டே ஓய்வு பெற்ற தோனி இப்ப ஐபிஎல் போட்டிகள் மட்டும் விளையாடிட்டு வராரு. அதுலயும் பேட்டிங்ல பெருசா அதிரடிகளை காட்டாத தோனி சென்னை டீமை சிறப்பா கேப்டன்ஷிப் பண்ணி குவாலிஃபயர் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. இந்த நிலையில தான் டெல்லி கேப்டன்ஸ் கூட நடந்த போன மேட்ச்ல 27 பந்துகள்ல வெறும் 18 ரன்கள் மட்டும் அடித்த தோனி கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாராரு. பலர் ரவீந்திர ஜடேஜாக்கு முன்னாடி தோனி கிளம்புறங்கனதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்க, அதற்கு அடுத்த நாளே இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் தங்களுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாட அதுல பேசின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தோனி, ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய ஃபேர்வெல பொறுத்த வரைக்கும் நான் சிஎஸ்கே டீமுக்கு தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கேன், என்னுடைய ஆட்டத்தை ரசிகர்கள் இங்கே வந்து பார்க்கலாம், அதனால கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து எனக்கு பிரியா உடையை கொடுக்கறதுக்கு ரசிகர்களுக்கு இன்னுமே வாய்ப்புகள் இருக்கு, நான் விளையாடுற கடைசி மேட்ச் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன், அப்படி என்னோட கடைசி மேட்ச்ல நான் விளையாடுறப்ப நிச்சயமா ரசிகர்களை சந்திப்பேன் அப்படின்னு சென்னை ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு எமோஷனலான அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதனால 2022 ஐபிஎல் தொடரிலையும் நிச்சயம் தல தோனி கிளம்புறங்க போறாரு, அதுவும் சிஎஸ்கேக்கு கிளம்புறங்க போறாரு, இதே எல்லோ ஜெர்சியில மீண்டும் பார்க்க போறோம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கிறப்ப தான் ஐபிஎல் 2021 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கடைசி லீக் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்சோட டாஸ் செரிமோனியில் எம்எஸ் தோனி கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அது என்னன்னா, ஐபிஎல் தொடரில் நெக்ஸ்ட் சீசனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கே விளையாடுவீங்களா அப்படின்றது தான். அதற்கு பதில் அளித்துள்ள கேப்டன் தோனி, நீங்க நிச்சயமா என்ன எல்லோ ஜெர்சியில நெக்ஸ்ட் சீசனும் பார்க்கலாம், ஆனா நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தான் விளையாடுவேனா அப்படின்றத நிச்சயமா சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அடுத்த ஆண்டு ஐபிஎல்ல 2 புதிய டீம்கள் வருது, அதே நேரம் ரிட்டன்ஷன் பாலிசி எப்படி இருக்க போகுது, ஐபிஎல் டீம்கள் எத்தனை வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரிய வரல. குறிப்பா ஒரு டீம் எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் எத்தனை இந்தியன் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இன்னும் வெளிவரல. அதே நேரம் டீம்ல தக்க வைக்கப்படுற வீரர்களுக்கெல்லாம் சிஎஸ்கே டீமோட பர்ஸ்ல இருந்து எவ்வளவு தொகை ஒதுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதும் தெரியல. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நான் தொடர்ந்து விளையாடுறது குறித்து இன்னுமே ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் நிலவிட்டு இருக்கு. ஐபிஎல் நிர்வாகம் தெளிவா ஒரு ரிட்டன்ஷன் பாலிசி ரூல்ஸ் எல்லாம் வெளியிடுற வரைக்கும் இந்த குழப்பம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நாம பொறுத்திருந்து ஐபிஎல் எந்த மாதிரியான விதிமுறைகளை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்ப்போம், எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான செய்தி வெளிவரும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சென்னை ரசிகர்கள்லாம் என்னத்தல குண்ட தூக்கி போடுற அப்படின்ற கணக்கா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க, தோனி நிச்சயமா நீங்க எல்லோ ஜெர்சியில நெக்ஸ்ட் சீசனும் என பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வீரராக இல்லாம பயிற்சியாளராக தோனி அடுத்த சீசன்ல கிளம்புறக்கு வாரோ அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தான் என்னுடைய ஃபேர்வெல் கேம் இருக்கும் அப்படின்னு தோனி சில நாட்கள் முன்பு சொல்ல, மீண்டும் இப்போ சென்னை டீமுக்கே விளையாடுவனா அப்படின்னு தெரியல அப்படின்ற விதமா சொல்லியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த ஐபிஎல் சீசனுக்கு இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு அப்படின்ற சூழல்ல மிக விரைவிலேயே இதற்கான தெளிவான விடை வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Thank you.